நம்ம ஆட்டு பட்டி இப்ப என்னது ரொம்ப காலியா இருக்கு. ஃபைனல் இயர் பாய்ஸ் நேற்று நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வண்டியில் ஏற்றி. எல்லோருக்கும் வணக்கம். முருகேசன் கட்டுத்தறி காதல் யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள், நம்ம பெரிய பாய்ஸ்லாம் இல்லை. நேற்று நைட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நல்லபடியாக. இந்த எட்டையாபுரம் பொட்டு குட்டி ரெண்டு இருக்குது, அங்கே நம்ம கொம்பை, அது நம்ம ஆட்டுக்கு கெடா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது வந்து அடுத்த பேட்சுக்கான குட்டி ரெடி ஆகிட்டுருக்கானுங்க. இதில் வந்து 15 குட்டி இருக்குது. ஒரு 4.5 மாதம் கூட கணக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா தீனி போட்டு வளர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா 10 மயிலம்படி 5 மேச்சேரி இருக்குது. அப்புறம் இல்லை, இது உள்ள இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 பொம்பளையும் பசங்க, 2 கொரா குட்டி, மீதெல்லாம் கெடா. நல்லா சாப்பிடுங்கடா. இவனுக்கு 2 பேரும் பொட்டை குட்டி தான், கொரா குட்டி. நல்லா சூப்பராக நல்லா வளர்ச்சி இருக்குது. நல்லா சாப்பிட்டுக்கிறானுங்க, நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கானுங்க. இங்கே நம்மளோட தாயாடு 3. இவ்வளோ தாங்க நம்மளை பண்ணையில் கரண்ட் அப்டேஷன். நேற்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், நேற்றுல முந்தா நாள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். நமது பண்ணையில் ஒரு மேச்சேரி குட்டி இறந்து விட்டது. அதாங்க, ஒரு குட்டி வந்து நம்மளோட பட்டியில் வந்து இறந்துருச்சு. ஒரு குட்டி தானே அப்படின்ட்டு என்னால் நினைக்க முடியல. அதே மாதிரி இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடு ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு, நிறையா வந்து செத்து போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மது பண்ணையில் வந்து ஒரு குட்டி இறந்ததுங்கிறது சரி ஓகே அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி இறந்ததே மனசு தாங்கலை, ரெண்டு நாளாக சரியாக தூக்கம் இல்லை. ஏன்னா நம்ம அவளை பார்த்து பார்த்து ஊசி மருந்து போட்டு தீனி கொடுத்து ஒரு நாளைக்கு 5-6 தடவை வந்து வந்து பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு, என்ன பண்ணுதுன்ட்டு. கையில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி மருந்து கொடுத்தேன், இறந்துடுச்சு. ஸோ ஏதாவது நோய் இது வந்து இறந்துருந்தா கூட நம்மளுடைய மனசு தேத்திருக்கலாம். நல்லா இருந்த குட்டி அப்படியே இறந்துருச்சு. ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இல்லை ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட அந்த பதிவு நான் போடுறேன். என்னென்னா, நீங்கள் ஆட்டுக்கு வந்து மருந்து கொடுக்கும்போது தெரிஞ்சவங்க மூலிமா எப்படி கொடுக்கணும் கொடுங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை கூப்பிட்டு கொடுங்க, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆட்டுக்கு மருந்து முக்கியமாக கொடுக்கும்போது நாக்கை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக கொடுக்கணும். உள்ளே வந்து புறையேறிச்சுன்னா கண்டிப்பாக அது என்னோடய பண்ணையில் ஏற்பட்ட மாதிரி தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குட்டி இறந்துடும், புறையேறிச்சுன்னா அது உள்ளே மூச்சு திணறிடும். அப்படியே நாக்கை ஒரு 2-3 செகண்ட் நாக்கை வந்து சொல்லட்டும், அப்படியே இறந்துருங்க. எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு மூச்சும் எந்த ஒரு அசைவுமே இருக்காது, அப்படியே இறந்துடும். அப்படி தான் வந்து நம்ம குட்டி பண்ணையில் இறந்துருச்சு. ரொம்ப வருத்தம், கவலையாக இருக்குது. சரி ஓகே, எது நடந்தாலும் நல்லதுன்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான். நமக்கு ஒரு குட்டி இழப்புன்னே தாங்க முடியல. அந்த மழை காலத்தில் வந்து பார்த்தா எவ்வளோ மாடு ஆடுலாம் நிறையா போயிடுச்சு. உண்மையிலும் அவங்களாம் வந்து பாவங்க, ரொம்ப பாவம். சரி, நம்மளோட பண்ணை இப்போ ரொம்ப காலியாக இருக்குது. அது நம்ம பண்ணை ரொம்ப காலியாக இருக்குது. சரி, அந்த பேட்ச் நம்ம எவ்வளோ விற்றோம், எவ்வளோ செலவாச்சு, அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். எவ்வளோ நமக்கு லாபம் கிடச்சிது, எவ்வளோ செலவாச்சு, மருந்து செலவு எவ்வளோ என்னன்ட்டு. நம்ம பண்ணை இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வெறிச்சோடி இருக்குது. கூடிய சீக்கிரம் குட்டி எடுக்கலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன். இல்லை பறன் போடலாமா, நானும் 2 வருஷமாக பறன் போடலான்னு எதிர்பார்க்குறேன். இங்கே முடியல, ஏன்னா மழை காலம் இப்போதைக்கு இல்லை. அதனால் இன்னொரு 6 மாதத்துக்கு தைரியமாக நம்ம வந்து குட்டி வளர்க்கலாம். 5-6 மாதத்துக்கு குட்டி வளர்க்கலாம். அடுத்த வாரம் மணல்மேடு நான் போகிறேன், போய் பார்த்துட்டு குட்டி ரேட்டு பரவாயில்லன்னா குட்டி ஒரு 20 குட்டி 15 குட்டி எடுக்கலான்னு இருக்கேன். ரேட்டு அதிகமாக இருந்தால் சரி வந்து பறன் போட்டுற வேண்டியதுதான், சிம்பிளாக பறன்னு.
ஓகே. அடுத்து உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த நம்ம கால்நடைக்கு வந்து புண்ணாக்கு போடுவோம். என்னென்னா தேங்காய் புண்ணாக்கு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு இருக்குது, பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குது. அதில் இந்த கடலை புண்ணாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்த புண்ணாக்குன்னு இருக்கும். எண்ணெய் எடுத்த புண்ணாக்குனா இப்போ வந்து கடலை கொண்டு போய் நம்ம வந்து கடையில் கொடுப்போம், ஆட்டி எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்துடும். இது வந்து பெரிய பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங், அதாவது பெரிய பெரிய கம்பெனி, லார்ஜ் ஸ்கேல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய யூனிட், அதாவது என்னென்னா அந்த பேக்கெட்டில் பாட்டிலில் வந்து நிறைய டன் கணக்கில் வந்து எண்ணெய் ஆட்டுவாங்க. அந்த எண்ணெய் ஆட்டி வெளியே வர புண்ணாக்கு வந்து இன்னொரு கம்பெனி அதை வாங்கிட்டு போய் அதை பதப்படுத்தி அப்புறம் அதை வந்து சூடேற்றி ஏதோ ரெண்டு மூணு ப்ராசஸ்லாம் பண்ணி திரும்ப அதுலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர புண்ணாக்கு கால்நடைகளுக்கு போடாதீங்க, சுத்த வேஸ்ட்டு, அதில் எதுவுமே கிடையாது. சில பேர் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவே இப்போ மார்க்கெட்டில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 25 ரூபா வந்து 30 ரூபா விற்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் ஆகாத அந்த சக்கை புண்ணாக்கு, ரெண்டு வாட்டி எண்ணெய் எடுத்த புண்ணாக்கு, அதை வந்து நீங்கள் ஆடு மாட்டுக்கு போடுறதுனால அதில் எந்த ஒரு சத்தும் கிடையாது. இது வந்து கோழி பண்ணையில் வந்து போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது கோழிகளுக்கு கம்பெனி அவங்களே வந்து தீவனம் கொடுத்துட்றாங்க, இதனால் கோழி வயிறு நம்புறதுக்காக அந்த தீவனத்தை வந்து அந்த புண்ணாக்கு போடுறாங்க, ரெண்டு வாட்டி எண்ணெய் எடுத்த புண்ணாக்கு. இது வந்து ஆட்டுக்கும் போடுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த ஒரு சத்தும் கிடையாது. நம்மளோட நேரம் தான் வேஸ்ட்டு, காசு தான் வேஸ்ட்டு. அதனால் வந்து அந்த புண்ணாக்கு போடுறது வேஸ்ட்டுங்க. இது நான் சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். அந்த புண்ணாக்கில் வந்து எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சத்து எதுவுமே இருக்காது, வெறும் சக்கை தான். இவனுங்க ரெண்டு பேரும் சரியாக தீனி சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. காலையிலேருந்து என்னை கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு மேச்சேரி அவனுங்களாம் போயிட்டானுங்க. இவனுங்களை நம்ம கொடுக்கல. இப்போ இவங்க கரண்ட்டு லைவ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 26 கிலோ இருப்பானுங்க. ஸோ இவனுக்கு வந்து நம்ம முடி வெட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, விருப்பம். முடி வெட்டி விட்டு நல்லா தீனி கொடுப்போம் அப்படின்னு, அதனால தான் இவனுக்கு நான் கொடுக்கல, நிப்பாட்டிட்டேன். எங்கே அடுத்து நம்ம கொம்பேன் ஒரே ஜாலியாக இருக்கான், கட்டுத்தாரியாக ஃப்ரீயாக இருக்குது. அடடா டடாடா ஒரே ஜாலி தானே உனக்கு. இந்த 4 அடி 1.5 அடி அகலம் தொட்டி வந்து அரியலூர் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து 8 அடியில் வாங்கிட்டு போயிருந்தாங்க. திரும்ப வந்து 4 அடியில் தொட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 4 அடி தொட்டி வேணும்ட்டு, கொடியாட்டுக்கு தேவைன்ட்டு, அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் பெயிண்ட் அடித்து வந்து எடுத்து போவோம். நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தவங்க தொட்டி ரெடி ஆகிட்டே இருக்குது, ஒன்று ரெடி, எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெண்டு பேச்சும் ஆர்டர் வந்துச்சு, எல்லாமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ரெடி பண்ணும்போதே ஆர்டர் பின்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக செஞ்சிகிட்ருக்கோம். நல்லா ஒன்று ஒன்றா பெயிண்ட் அடித்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நம்ம கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலம் நம்ம போடுற சீட்டு எஸ்எஸ் சீட்டுங்க, துரு பிடிக்காது, நல்லா தரமான முறையில் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஆட்டுக்கு தீவன தொட்டி